ஹலோ ஆல். இப்போ நம்ம கும்பகோணத்துலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க உடையாளூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். தாராசுரம் வழியாக போகணும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஆல், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஸ்ட்ராட்ஸ் லில் பிரின்சஸ் பவித்ரா பாஸ்கரன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. ராஜராஜ சோழன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த கோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த கோவிலில் வந்து ஒரு பூசாரி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? பேர் ஜெயராமன். இது எங்களோட இடம் தான். அப்பா பேர் பக்கிசாமி. இது கண்டுபிடிச்சி 28 வருஷம் ஆகுது. 28 வருஷமாக நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தாமரநாமன் சேராமையில் கும்பகோணம், அவர் கல்வெட்டு ஆராய்ச்சியெல்லாம் கொண்டாந்து காமிச்சு இதுதான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதோடய கல்வெட்டுலாம் அந்த காலத்தில் இடிஞ்சு போய் சிவங்கோயில் கட்டிருக்காங்க, பெருமாள் கோயில் கட்டிருக்காங்க, பால்கோல் தேம்மன் கோயிலில் தூணில் வச்சு கட்டிருக்காங்க, தூணில் எழுதிருக்கு இங்கே தான் சமாதி பண்ணியிருக்குன்னு. அதை பார்த்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போகும்போது அங்கேயும் இங்கே தான் சமாதி பண்ணியிருக்குன்னு இருக்குது. பட் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கம் பக்கமான பம்பப்படையூர், ஆரியப்படையூர், புதுப்படையூர் படைகள்லாம் இருந்தது, சோழன் மாளிகை, பழையறை, அதுதான் தலைநகரமாக இருந்திருக்கு. எல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஏரியா இருக்குது. இது உடைவாலூர், உடையாலூர். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே கீழே தான் சமாதி பண்ணி மேலே சிவன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 18 வருஷமாக நாங்கள் 28 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்பா பார்த்துருந்தாங்க, அப்பா இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்ருக்கேன். போன வருஷம் ஏதோ ஆராய்ச்சி பண்ணணும்னு வந்தாங்களே, அது என்னாச்சு? அது ஸ்கேன் பண்ணிட்டு போனாங்க, மேலே கீழே பெட்டி பெட்டியாக வச்சு ஸ்கேன் பண்ணாங்க. ஒரு 15 மினிட் அளவுக்கு ஸ்கேன் பண்ணுமா, மறுபடியும் மேலே பிளான் மாதிரி விட்டு 2 இது பண்ணாங்க. ஒன்று 1 மீட்டர் அளவு ஸ்கேன் பண்ணோம், ஒன்று வெளியில் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்து வருமா, அதெல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பதில் இல்லை. மறுபடியும் கேட்டதுக்கு மதுரை கோர்ட்டில் தான் போய் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி, இது இந்த இடம் இப்படியே தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது கட்டுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்களா? கட்டுற மாதிரி மணிமண்டம் கட்டணும் போனோன்னு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் இடம் எங்கள் இடம் தான், தாத்தா காலத்துல எங்கள்கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. நாங்கள் கட்டுறதுக்கு எங்களை ஒன்றும் ஆச்சமாக இல்லை. கட்டுறா கட்டிக்கோங்கன்னு சொல்லியாச்சு, ஆனால் இன்னும் எதுவும் சொல்லலை கவர்மெண்ட்லேயே. கவர்மெண்ட்டில் ஒன்று ஸ்டெப் எடுக்கல. இங்கே வராங்களா கோயிலுக்கு ரெகுலராக நிறைய பேர் வராங்க? கொரோனானால யாரும் இப்போ அதிகமாக வர்றதில்லை. ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வருவாங்க, போக வருவாங்க, எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் வரும். எல்லாம் பள்ளிக்கூடமும் இல்லையா, அத்தனை இப்போ வர்றதில்லை. சரிங்க, எப்படி இங்கே தான் சமாதி இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் ராமன் சேவராமையர் இந்த கும்பகோணம் அவர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கொண்டாந்து போய் பார்க்கும்போது இந்த கல்வெல்லாம் இந்த சிவகங்கை பால்கோல் தேம்பங்க வயலில் தூணில் வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள தூண் அந்த காலத்தில் இடிஞ்சு போய் இங்கே உள்ள கல்வெட்டுலாம் எடுத்து போய் கட்டிருக்காங்க. அந்த தூணில் ஃபுல்லாக எழுதிருக்கீங்க தான் சமாதி பண்ணியிருக்குன்னு அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சது. அதுலேருந்து நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஆல்ரெடி இங்கே இருந்திருக்கு, அது பிற்காலத்தில் வந்து இடிஞ்சிருக்கு. இருந்த இடமெல்லாம் இடிஞ்சு உள்ளே இருக்குது, கட்டடங்கள்லாம் இருக்குது. எங்கள் வருஷம் வருஷம் சதவிழா பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு சிவனடியாரெலாம் வந்து எல்லோரும் இங்கே இருந்து வருஷம் வருஷம் ஒரு ரெண்டு வருஷமாக 1000 பேர் 6000 பேர் அன்னதானம் பண்ணாங்க. இந்த வருஷம் ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணி நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க, ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, ஏதோ அவங்க கொடுக்காத வச்சு அவசியம் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கோம். அவங்க இதுக்காக தனியாகலாம் உங்களுக்கு தனியாக ஒன்றும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சம்பளம்லாம் கிடையாது. அவங்க தட்டில் வைக்கிறத வச்சு நம்ம அவசியம் பண்ணி நம்ம இடமா இருக்கனால அவசியம் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம். அவங்க கொடுக்குறது டெய்லி எத்தனை மணிக்கு இங்கே வருவீங்க, எப்போ போவீங்க? நாங்கள் காலைல ஒரு 7 மணிக்கு வருவோம், சாயந்தரம் ஒரு 8 மணி வரல இருப்போம்.
வேறு சாப்பிட்டி கிடையாது, ஒன்று அப்படியே ஓப்பனாக இருக்கனால ஒரு அப்படியே இருந்து. எப்போ வேணால் வந்து யாராவது பார்க்கணுன்னா எப்போ வேணால் இங்கே வரலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்க, உடனே விட வந்துடும். இங்கே தான் பக்கத்தில் வீடு, வீட்டு போகிறோம். இந்த பழைய அறையில் வந்து அரண்மனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, எங்கே இருக்குன்னு தெரியுமா? அரண்மனைலாம் அந்த காலத்தில் இருந்துருக்கு, எல்லாம் இடிஞ்சது மாதிரி தான் தரமட்டமாக கிடக்கு. அது பக்கத்து பக்கத்தில் கோயில் தான் இருக்குது, ஒரு அரண்மனைலாம் இல்லை, எல்லாம் இது மாதிரி தான் மட்டையாக கிடக்கு. கீழே பேச மாட்டோம் அப்படின்னு இருக்குது, எல்லாம் அங்கே எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, ஆனால் முழுசாக இல்லை, கீழே தோண்டி பார்த்தா தெரியும். ஆனால் இன்னும் யாரும் வந்து ஆராய்ச்சி பண்ணலை. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. ராஜராஜ சோழன் அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. பட் அவரை வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிறது வந்து பெரிய மர்மமாகவே தான் இருக்குது. அதுக்கு வந்து ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி மதன் கௌரி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் நான் அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை என்னென்னா, ராஜராஜ சோழன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்ததே வந்து கரூரார் தான். கரூரார் வந்து ராஜராஜ சோழனோட ஆசிரியர். ஸோ அவங்க தான் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கட்டி முடித்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, பூஜை பண்ணுவாங்கள்ல கும்பாபிஷேகம் அப்போ, அந்த பூஜை வந்து தமிழில் பண்ணுறதா இல்லை சமஸ்கிருதத்தில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கரூரார் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து சாபம் விட்டுட்டு போகிறாங்க, நீ வந்து ஆட்சி செய்கிற, நீ ஒரு மன்னன், அது அந்த ஆணவத்தில் தானே நீ ஆடுற, அந்த மாதிரி சொல்லி சபிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க சபிச்சுட்டு போன கொஞ்ச நாள் வந்து ராஜராஜ சோழன் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இவர் விட்ட சாபத்தினால தான் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொரு கதை வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பொண்ணு, அதாவது ஸ்ரீலங்கா இவங்க வந்து எல்லா நாட்டையும் போர் செஞ்சு அந்த நாட்டெல்லாம் வளைச்சி போகிறது தான் வந்து ராஜராஜ சோழனோட வேலை. ஸோ அப்படி வந்து ஸ்ரீலங்காவையும் பாதி நாடு வந்து வளைச்சி போட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கன் மன்னர் வந்து பழி வாங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வந்து அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு நல்ல பேர் வாங்கி ஒரு பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்திருக்கு அந்த பொண்ணு. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நல்ல நாளாக பார்த்து கரெக்டான டைமிங்கில் ராஜராஜ சோழன் வந்து அந்த விமானம், எட்டாவது விமானத்தில் நிற்கிறப்ப, விமானம்னா அந்த கோயில் கோபுரம் இருக்குல்ல அது மேலே தான், அப்படி தான் சொல்கிறாங்க. பட் இப்போலாம் நம்ம நினச்சாலாம் ஏற முடியாது, மேபி அந்த காலத்தில் எதுவும் ஏறுறதுக்காக அந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்க போல். ஸோ அங்கே நிற்கிறப்ப வந்து பின்னாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு அதனால தான் ராஜராஜ சோழன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு இதனால இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வெளியில் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது. ஏன்னா அந்த சாபம் விட்டு இறந்ததும் சரி, இந்த பொண்ணு தள்ளிவிட்டு இறந்ததும் சரி, வெளியில் சொல்கிற அளவுக்கு இல்லை தானே, யாராக இருந்தாலும் அதை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய மன்னர் வந்து இப்படி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத காட்டிக்க நினச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த கதையை வந்து யாரும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருந்திருக்கும், மேபி அடுத்தடுத்த படையெடுப்பில் வந்து அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் அந்த பூசாரிக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது கிடையாது, நானும் நிறைய வீடியோஸ்லேருந்து சுட்டுட்டு தான் வந்தேன். பட் இதெல்லாம் வந்து ஓரளவு நம்புகிற மாதிரி இருக்குது. சமாதியாக இல்லைனாலும் மேபி இது ஒரு நினைவு சின்னமாக இருக்கலாம். ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் படிச்சிங்கன்னா தெரியும், அதில் இருக்க நிறையா ஊர் வந்து இதை சுற்றி தான் இருக்குது. உடையாளூர், பழையாறை, பம்பப்படையூர், ஆரியப்படை வீடு, சோழன் மாளிகை, அது மாதிரி எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுவே கூட அவங்க நினைவு சின்னமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்புகிறோம். பட் என்னவாக இருந்தாலும் இந்த இடம் வந்து இவ்வளோ கவலைக்கிடமாக இருக்குது. முன்னாடி இன்னும் வந்து மோசமாக இருந்தது, இப்போ ஓரளவு தேவலாம். பட் ஏதாவது கட்டியிருக்கலாம், பட் எதுவுமே கட்டாமல் இப்படி இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய மன்னருக்கு நம்ம செய்கிற கடமை இதுதானா அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு எதுவும் ஐடியா இருக்கா, இல்லை இது உண்மையாகவே சமாதியா சமாதி இல்லையான்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தென் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அவுட்டோரில் எடுக்கிறது. ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய அவுட்டோர் ஷூட்லாம் வந்து எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ராஜராஜ சோழன் இருக்காங்கல்ல, சோழன் வந்து இறந்துட்டாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக, நம்பிக்கைக்குரியவளா வந்து மாறுறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன், அதனால தான் செத்துட்டாங்க. அந்த கோவிலையே விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உண்மையாகவே எனக்கு வாய்ஸ் வரலை. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியலை. 20 நிமிஷம் சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். பழையாறை, சோழபுரம், ஆரியப்படை வீடு. ஆரியப்படை வீடு கரெக்ட் தானே? சோழ நோ 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 நோ